கதாநாயகி சீசன் 1 உடைய டைட்டில் வினர் ரூபினா அண்ட் ரூபிசீனா. டிடிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். சமீப நாட்களாக விஜய் டிவியில் கதாநாயகின்ற ப்ரோக்ராமில் இரண்டு இஸ்லாமிய சகோதரிகள் வெற்றி பெற்றதை வந்துட்டு சமூக வலைத்தளங்களை வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ முஸ்லீம் பெண்கள் வந்துட்டு இது மாதிரி சினிமா துறையில் போகிறத வந்துட்டு முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் நாங்கள் வந்து இஸ்லாம் பெண்கள் அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு சில முற்போக்குவாதிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா? ஸோ இந்த செய்தானை பின்தொடர்வங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராமில் வந்துட்டு முஸ்லீம்களை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இந்த கார்ப்பரேட்டுகள் இந்த ஷெய்தான்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ்க்கு அடி விழுகிறதாக இந்த ஹிஜாப் தான் இருக்குது. ஸோ முஸ்லீம் பெண்கள் ஹிஜாப் அணிகிறதுனால பல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் பல பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸும் விற்க மாட்டேங்குது. அவங்க வெளியே போனால் வந்து இந்த மாதிரி ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகிறாங்கன்றனால இதெல்லாம் விற்கணும் அப்படின்றனால முஸ்லீம் பெண்களை தேர்ந்தெடுத்து இது மாதிரியான கதாநாயகி அவார்டு கொடுக்குறதும் பெரிய சினிமாவில் அவார்டு கொடுக்குறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது கடந்த காலத்தில் உலகம் முழுக்க பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது இந்தியாவில் தான் அதிகமான பெண்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட மார்க்கெட்டை திணிக்கணுன்றக்காக முதல் முறையாக ஒரு இந்திய பெண் ஐஸ்வர்யாவை தேர்ந்தெடுத்து உலக அழகி அவார்டை கொடுத்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம் போட்டனால தான் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டை இந்தியாவுக்குள்ளே விட்டாங்க. ஸோ இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை தான் முஸ்லீம் சமூகத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்றக்காக முஸ்லீம் பெண்களை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு கதாநாயக அவார்டு கொடுக்கறதும் இன்னும் மற்ற சினிமா அவார்டு கொடுக்கறதும் கொடுத்து முஸ்லீம் பெண்களை இந்த மாதிரியான தவறான ஒரு துறைக்கு வந்து அழைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முஸ்லீம் பெண்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம் ஆண்களும் சினிமா துறைக்கு போகிறத வந்து இஸ்லாம் தடுக்குது. ஏன்னா இந்த சினிமா துறை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அது வந்து ஆபாசங்களும் இப்படி மூஞ்சுக்கு நேரா கேட்டாங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஓகேவா, தவறான பழக்கங்களை ஊக்குவிக்கிறதும் இன்னும் வன்முறைகளை ஊக்குவிக்கிறதும் இது மாதிரி சமூகத்தை வழிக்கெடுக்கிற விஷயங்கள் தான் நிறையா வந்து பார்க்க முடியுது. இன்னும் இஸ்லாம் தடுத்த பல காரியங்கள் இந்த சினிமா துறையில் இருக்கிறனால தான் ஒரு முஸ்லீமான ஆணும் ஒரு முஸ்லீமான பெண்ணும் இந்த சினிமா துறைக்கு போகிறத வந்துட்டு முஸ்லீம்கள் வெகுவாக எதிர்க்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் வந்து இந்த மாதிரி சினிமா துறைக்குள்ளே போகக்கூடிய இஸ்லாமிய பெண்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து இது எங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ளது, நாங்கள் வந்துட்டு உண்மையாக இருக்கோம் நேர்மையாக இருக்கோம் இறைவனுக்கு கட்டுப்பட்டிருக்கோம் அதனால் நாங்கள் எந்த தப்பான செயலும் செய்யலை அதனால் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறைவன் என்னென்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சால் தான் அதை பின்பற்றினா தான் நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக ஆகும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்க நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன்னா இஸ்லாம் முதலாக அந்நிய ஆண்கள் முன்னாடி பர்தா புர்கா ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ இந்த சினிமா துறையில் போகக்கூடிய சகோதரிகளுடைய ஹிஜாப் எங்கே? இரண்டாவதாக அந்நிய ஆண்களை தொடுவதையும் கட்டிப்பிடிப்பதையும் ஆபாச செயல்களில் ஈடுபடுவதை வந்து இஸ்லாம் மிகவும் கண்டிச்சிருக்கு. ஆனால் இந்த சினிமா துறைக்குள்ளே போகக்கூடிய பெண்கள் செய்வது என்ன? மூன்றாவதாக இறைவனுக்கு இணைக்கற்பிப்பதை இஸ்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிச்சிருக்கு. பாவங்களிலே பெரும் பாவமாக இறைவனுக்கு இணைக்கற்பிப்பதை வந்து சொல்லுது. ஆனால் இது மாதிரியான சினிமா துறைக்குள்ளே போகிறவங்க இறைவனுக்கு இணைக்கற்பிக்கூடிய செயலை ஊக்குவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இந்த கதாநாயகிகளை வந்து முஸ்லீம்கள் வந்து கொண்டாடுவது இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது உடனே இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துது அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். ஆனால் உண்மை என்னென்னா, ஆமாம், பெண்களை மட்டும் கிடையாது ஆண்களையும் சேர்த்து அடிமைப்படுத்துது. கலிமா சொன்ன அனைத்து முஸ்லீம்களுமே இறைவனோட அடிமைகள் என்பது தான் இஸ்லாமுடைய அடிப்படை நம்பிக்கை. அதனால் ஒபே த ஆர்டர், இறைவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவது முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. ஸோ இதில் வந்து சுய விருப்பம் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கலை. ஒன்று, நம்ம இஸ்லாமை ஏற்றுக்கணும், இல்லை இஸ்லாமை விட்டு போகணும். இஸ்லாமை ஏற்றுக்கிட்டால் இஸ்லாம் சொன்ன அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் தங்கள் வீட்டு பெண்களை வந்து காட்சிப்படுத்துறதை விரும்பாத மாதிரியும் அவங்கள பாதுகாக்கிற மாதிரியும் கற்பனை பண்ண வேண்டாம். ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் இதை தான் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இதே சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தங்களுடைய தங்கச்சிக்கு பண்ணுறத பாருங்கள். இதெல்லாம் அண்ணா டாபிக் ஆகிடும். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வாசல்லே நிற்பாங்க, அப்போல்லாம் வாட்ச்மேன் கிடையாது. பக்கத்தில் ஒரு மூணு வீடு தள்ளி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னா முதல்ல நிற்பாங்க. நில்லு, மூஞ்சில் என்ன போட்டிருக்க, அதெல்லாம் போய் கழுவிட்டு வாப்போ, போய் துப்பட்டை போட்டு வாப்போ, இதெல்லாம் சொல்லி ஆயுத பூஜைக்கு வேஷம் போட்ட மாதிரி ரொம்ப கரெக்ஷன் பண்ணதெல்லாம் காத்தியானா தான் இந்த திரைப்படங்கள்ல அரைகுடை ஆடை அணிந்து அந்நிய ஆண்கள் ரசிக்கும்படி இருக்கக்கூடியவங்க தான் உங்களுடைய கதாநாயகர்கள் என்றால் உண்மையிலேயே இஸ்லாம் யாரை கதாநாயகர்கள் என்று சொல்லுதுன்னா
தன்னுடைய குடும்பத்தையும் கணவனையும் பிள்ளைகளையும் சிறந்த முறையில் பாற்றுக்கொள்ளக்கூடிய மனைவி தாயை தான் வந்து கதாநாயகியாக சொல்லுது. ஸோ அவங்க வீட்டில் இந்த லீடிங் பொசிஷன் எடுக்கலைன்னா வீடோட சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி திரைக்கவர்ச்சியை நோக்கி இஸ்லாம் தடுத்த காரியத்துக்கு போகிறவங்க உங்களுடைய கதாநாயகிகளால் என்றால், இங்கே இஸ்லாம் கொடுத்த உரிமைகளுடைய தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய சகோதரிகள் யூடியூப் சேனல் வச்சு பயான் தாவா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லீஷா முஸ்லீமா, ஸோ சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா, சோஃபியா தாவா, ஆப்பா தாவா, பிஸ்மில்லா தமிழ், இது போன்று பல சகோதரிகள் தன்னுடைய திறமைகளை இஸ்லாம் அனுமதித்த முறையில் அழகாக வந்து அழைப்பு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவங்க அனைவருக்கும் அருள் புரிவானாக. அது மட்டும் இல்லாமல் திரையில் கதாநாயகியை ஜொலித்த சகோதரி மோனிகா இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னுடைய இறைவனுக்கும் என்னுடைய இஸ்லாத்துக்கும் இது எதிரானதுன்னு சொல்லி அந்த சினிமா துறையை தூக்கி போட்டுட்டு எம்ஜி ரஹீமாவாக இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கல் ஹீரோயின் ஜைரா வசீம், சனா கான், இது மாதிரி நிறைய பிரபலங்கள் இறைவனுக்காக சினிமா துறையை விட்டுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய கதாநாயகிகள் இவங்க தான். ஸோ இறைவன் திருக்குறானில் உங்களில் ஆண்கள் தான் சிறந்தவங்க, உங்களில் பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களில் சிறந்தவங்க வந்து நற்செயல்கள் மூலமாக தான் இறைவனிடத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஸோ பெண்கள் சிறந்த நற்செயல்கள் செஞ்சாங்கன்னா அவங்கள தான் இறைவனிடத்தில் மறுமையில் மிகப்பெரிய கூலிகளை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஸோ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய திறமைகளை இஸ்லாம் அனுமதித்த வரையறைக்குள்ளே நின்று அழகாக செயல்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாங்க. இந்த வீடியோவை அதிகமான சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீட்யூன் நெட்ஒர்க் என்கிற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இது தஜ்ஜாலுடைய ஃபித்னால மிகப்பெரிய ஃபித்னா. ஒரு பெண் ஹிஜாபை அணிந்தா அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? 1,800,000,000,000 ரூபா நஷ்டம். எதுக்காக இப்போ சொல்கிறாங்க புரியுதுங்களா? எதுக்காக இவங்களை இவ்வளோ ஃப்ரெண்டு பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா? பெண்கள் தங்களுடைய உடங்களை மறைச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பெரிய முதலாளிகளுக்கு 1,800,000,000,000 ரூபா பிஸ்னஸ் லாஸ் ஆகுது.